Dear students, good morning to all. In the video, we will discuss Linux lab. The first exercise is log on to Unix, then directory management command, then file management command. First, log on to Unix and log off. Log on and log off. This is very easy. We will use terminal la, Fedora Linux install. Pannirupon. So, அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெர்மினல்ல சிஸ்டம்ல டெர்மினல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சிஸ்டம்ல டெர்மினல் னு இருக்கும் இத கிளிக் பண்ணீங்கன்னாலே நீங்க லாகின் ஆயிடுவீங்க லாக் அவுட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா தோ லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஏ பார்ட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளானதுதான் சோ லாக் அவுட் இதற்கான ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் பாத்தீங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்சர்சைஸ்ல என்ன உங்களுக்கு command start ஆகுது that is directory management command இந்த directory management command ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படினா ls command cd pwd mkdir rmdir சோ இத்தனை commands தான் directory management commands ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் that is first exercise ல b part okay சோ அதுல first ls commandன்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளுடைய directory ல என்னென்ன contents இருக்கு என்னென்ன files இருக்குன்றத லிஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம ls கமாண்ட் யூஸ் பண்றோம் சோ ls அப்படினு கொடுத்தீங்கனாலே நம்மளுடைய ரூட் டைரக்டரியில உங்களுக்கு எல்லாமே ஃபைல்ஸ் பத்தி நிறைய தெரியும் நம்ம தியரி பார்த்து முடிச்சிட்டோம் சோ ls கமாண்ட்ன்றது நம்மளுடைய டைரக்டரியில என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்றதை லிஸ்ட் பண்ணி காமிக்கும் ஓகேவா சோ ls minus a இந்த மாதிரி கொடுத்தீங்கனா ரூட் டைரக்டரியில ஹிடனா உள்ள ஃபைல்ஸ் நமக்கு லிஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இந்த ls minus a னு யூஸ் பண்ணுவோம் ls minus l ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ரூட் டைரக்டரியில உள்ள லிஸ்ட் ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷனை நமக்கு ப்ரொவைட் பண்ணும் தட் இஸ் உங்களுக்கு நான் இது அவுட்புட்லயும் காமிப்பேன் ஷோ பண்ணுவேன் தட் இஸ் என்னென்ன பெர்மிஷன் நமக்கு கொடுத்திருக்கோம் என்னென்ன பெர்மிஷன் கொடுத்திருப்போம் ரீட் பெர்மிஷன் ரைட் பெர்மிஷன் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் ஓகேவா அதுல என்னென்ன லிங்க் இருக்கு ஓனர் ஆஃப் த ஃபைல் என்ன அந்த ஃபைலோட ஐடி என்ன சைஸ் என்ன எந்த டேட்ல அந்த பர்టిక్యులர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் தென் அந்த ஃபைலோட நேம் என்ன அப்படிங்கற ஃபுல் இன்ஃபர்மேஷன ப்ரொவைட் பண்றதுதான் ls minus l ன்றது ஓகேவா சோ ls கமாண்ட் இப்ப பாத்துறோம் நெக்ஸ்ட் வந்து cd கமாண்ட் cd ன்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா changes the directory directory-ய நம்ம சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கற கரண்ட் டைரக்டரியில இருந்து வேற டைரக்டரியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கற சிச்சுவேஷன்ல நம்ம cd கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா pwd pwd னா present working directory அதாவது கரண்டா எந்த டைரக்டரியில நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அதனுடைய நேம சொல்றதுதான் pwd that is present working directory அது வந்து என்னன்னு சொல்வாங்க print the name of அதாவது print பண்ணி காமிக்கும் நாம எந்த டைரக்டரியில வர்க் பண்ணிட்டு இருக்கோமோ கரண்டா எந்த டைரக்டரியில வர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அதனுடைய டைரக்டரியோட நேம் print பண்ணி காமிக்கிறது தான் pwd அப்படினு சொல்வோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா make mkdir that is make directory புதுசா ஒரு டைரக்டரியை நம்ம கிரியேட் பண்ணனும் அப்படிங்கற சிச்சுவேஷன்ல make dir ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் make dir இப்போ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க mkdir ன்றது தான் நம்மளுடைய கமாண்ட் mydir ன்றது நம்ம கிரியேட் பண்ண டைரக்டரியோட நேம் ஓகே சோ mkdir ன்ற கமாண்ட் my dir ன்றது நம்ம கிரியேட் பண்ண நியூவா கிரியேட் பண்ண டைரக்டரியோட நேம் then rmdir அப்படிங்கறது கமாண்ட் இது என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டைரக்டரிய டெலீட் பண்ணனும்ன்ற சிச்சுவேஷன்ல ரிமூவ் டைரக்டரி அது நம்மளுடைய டைரக்டரிய ரிமூவ் பண்ணிடும் இதற்கான எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா rmdir தட் இஸ் ரிமூவ் டைரக்டரி கமாண்ட் எந்த டைரக்டரிய அந்த சிஸ்டம்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணனுமோ தட் டைரக்டரியோட நேம நம்ம ஸ்பெசிஃபை பண்ணனும் ஓகேவா சோ my dir ன்றது தான் நம்மளுடைய ரிமூவ் பண்ணக்கூடிய டைரக்டரியோட நேம் ஓகே rmdir கமாண்ட கொடுத்துட்டு டைரக்டரியோட நேம நம்ம கொடுத்துறோம் சோ ஆட் பண்ண கிரியேட் பண்ணனும்னா mkdir ரிமூவ் பண்ணனும்னா rmdir தட் பர்టిక్యులர் டைரக்டரி நேம் ஓகே கிளியரா சோ இதுவரைக்கும் நம்ம கமாண்ட் பார்த்தோம் என்னென்ன இதெல்லாம் தான் நம்ம எதில பார்த்தோம் ஃபைல் மேனேஜ்மென்ட் கமாண்ட்ஸ் சாரி டைரக்டரி மேனேஜ்மென்ட் கமாண்ட்ஸ்
directory management command la ithana command paathirukom idella use panni nama program paakalam so idhila paathinga ls ls indra command enna pannu nu sollirken list pannu nu sollirken so ungalku enna enna files enna enna files directories available and particular machine la irukko adha ungalku list பண்ணி காமிக்குது ஓகேவா சோ ls minus l அப்படிን போட்டோம்னா அது ফুল இன்ஃபர்மேஷன் அந்த ஃபைல பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லும் தட் இஸ் பெர்மிஷன் அந்த சைஸ் ஓனர் ஐடி தென் டேட் கிரியேட்டட் தட் பர்టిక్యులர் ஃபைல் நேம் இது எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணனும்னு சொல்லிருக்கேன் நாம இதெல்லாம் பாத்துறோம் ஆல்ரெடி தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு அடுத்து ரீட் பெர்மிஷன் ரைட் பெர்மிஷன் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இது மாதிரி மூணு பார்ட் இருக்கும் ஓகேவா மூணு பார்ட் இருக்கும் மூணு குரூப் யூசர் குரூப் அதர்ஸ் சோ ஒவ்வொன்னுக்கு ரீட் ரைட் எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட் d னு போட்டோம்னா எதை ஸ்பெசிஃபை பண்ணது இட் இஸ் a டைரக்டரி அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றது தான் ஃபர்ஸ்ட் கரெக்டர் வந்து ஹைபனா இருந்ததுன்னா தட் இஸ் a ஃபைல் ஃபர்ஸ்ட் கரெக்டர் இட் இஸ் a d னா அது டைரக்டரி ஓகேவா சோ அது வந்து அதனுடைய 퍼மிஷன் அதனுடைய லிங்க் id owner then size date created then a particular file name id ellathayume ls minus l endradhu specify pannom idhe ls minus a en potta root directory ulla hidden files la namakku show pannanona and ls minus a endradhu use pannanom idu panirukanga parunga ls minus a endradhu nama root directory la ulla hidden files la namakku show pannom okay la then pathinga நாம வந்து ஒரு டைரக்டரிய சேஞ்ச் பண்றோம் சிடினா என்ன சேஞ்ச் டைரக்டரி எந்த டைரக்டரிய சேஞ்ச் பண்ண போறோம் டாக்குமெண்ட்ஸ்ன்ற டைரக்டரிய டைரக்டரிக்கு நாம சேஞ்ச் ஆக போறோம் ஓகேவா சோ இப்போ பாத்தீங்கன்னா அத லிஸ்ட் பண்றாங்க லிஸ்ட் பண்ணும்போது என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குனா இது ரெண்டு தான் இருக்கு இப்போதைக்கு நாம எந்த டைரக்டரியில இருக்கோம் அப்படினா இது சேஞ்ச் நாம இதுக்கு மாறணும் சேஞ்ச் டைரக்டரினா எந்த டைரக்டரிக்கு மாறணும்ன்றத சொன்னாலே நாம அந்த பர்టిక్యులர் டைரக்டரிக்கு சேஞ்ச் ஆயிடுவோம் ஓகே சேஞ்ச் ஆன பிறகு அதுல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த cpp.txt-ன்ற ஃபைலும் os.txt-ன்ற ஃபைல் தான் இருக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பிரசன்ட்டா நம்ம டாக்குமெண்ட்ஸ்ன்ற டைரக்டரியில தான் இருக்கறமா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணனும் அப்படிங்கற சிச்சுவேஷன்ல pwd pwd-னா present working directory that is a print the name of working directory எந்த டைரக்டரியில நம்ம பத்திக்கு கரண்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்கு நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல தான இருக்கும் ரூட்ல டாக்குமெண்ட்ஸ்ல தான இருக்கும் சோ அத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கற சிச்சுவேஷன்ல இப்போ அந்த pwd command யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல தான் இருக்குமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஓகேவாப்பா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா mkdir mkdir-ன்றது மேக் டைரக்டரிக்குன்னு நான் சொல்லிருக்கேன் புதுசா ஒரு டைரக்டரிய கிரியேட் பண்றதுக்கு நம்ம மேக் டைரக்டரி கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் டெஸ்ட்ன்றது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டைரக்டரியோட நேம் புதுசா கிரியேட் பண்ண டைரக்டரியோட நேம் இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆல்ரெடி cpp.txt இருந்துச்சு os.txt இருந்துச்சு இப்போ டெஸ்ட்ன்ற புது டைரக்டரியும் சேஞ்ச் தட் இஸ் ஆட் ஆயிட்டு ஓகேவா தென் பாத்தீங்கன்னா cd text cd-னா என்னன்னு சொல்லிருக்கோம் change directory இப்போ நாம எந்த டைரக்டரியில சேஞ்ச் ஆக போறோம் டெஸ்ட்ன்ற டைரக்டரிக்கு சேஞ்ச் ஆக போறோம் சோ இப்போதைக்கு பிரசன்ட் வர்க்கிங் டைரக்டரி என்னன்னா ரூட்ல டாக்குமெண்ட்ஸ்ல டெஸ்ட் குள்ளற இருக்குறோம் கிளியராப்பா சோ ஆல்ரெடி நம்ம டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்தோம் அதுக்கு அடுத்து டெஸ்ட்க்கு வந்தோம் சோ ரூட்ல டாக்குமெண்ட்ஸ்ல இப்ப டெஸ்ட்ல இருக்குறோம் pwd பிரசன்ட் வர்க்கிங் டைரக்டரி ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த cd dot dot அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொசிஷன் நம்ம प्रीवियस டைரக்டரிக்கு வந்துரும் प्रीवियस டைரக்டரினா இப்போ நம்ம எங்க இருக்குறோம் ரூட் குள்ளற டாக்குமெண்ட்ஸ்ல டெஸ்ட் குள்ளற இருக்குறோம் cd dot dot னு போட்டோம்னா ரூட்ல டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்துருவோம் டெஸ்ட்ல இருந்து வெளியில வந்துருவோம் ஓகேவா தென் பாத்தீங்கன்னா rmdir டெஸ்ட் rmdir-ன்றது என்ன தட் இஸ் ரிமூவ் டைரக்டரி remove directory எந்த டைரக்டரிய ரிமூவ் பண்ணனும் டெஸ்ட்ன்ற டைரக்டரி நம்ம ஒன்னு கிரியேட் பண்ணோம்ல mkdir கமாண்ட யூஸ் பண்ணி அதே டைரக்டரிய நம்ம ரிமூவ் பண்ண போறோம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ls கமாண்ட் போட்டோம்னா only cpp.txt os.txt-ன்ற ரெண்டு ஃபைல் தான் இருக்கு முன்னாடி இத காமிச்சது இல்ல அந்த ஆக்ட் மேக் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லிஸ்ட் பண்ணி பாக்கும்போது இருந்தது இப்போ ரிமூவ் பண்ணி பாக்கும்போது அந்த ரிமூவ் பண்ணிட்டு லிஸ்ட் பண்ணி பாக்கும்போது அது டெஸ்ட்ன்ற டைரக்டரி இல்லை
ஓகேவா சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் டைரக்டரி மேனேஜ்மென்ட் கமாண்ட் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல ஃபைல் மேனேஜ்மென்ட் கமாண்ட் பார்க்கலாம் பா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ